சுபஸ் கிச்சன். இன்னைக்கு சுபஸ் கிச்சன்ல சொரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். சொரக்காய் இங்கிலீஷ்ல வந்து பாட்டில் கார்ட்னு சொல்லுவோம். இது வந்து நல்ல ஒரு நீர்ச்சத்துள்ள ஹெல்த்தியான வெஜிடபிள். இதை வச்சு நம்ம பல நல்ல ரெசிபிஸ் எல்லாம் செய்யலாங்க. இதுல பொரியல் செய்யறது வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸி டு மேக், சுலபமான ஒரு ரெசிபி. இதுல பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு வேர்க்கடல மனத்தோட உங்களுக்கு இது பொரியல் அருமையா இருக்கும். சாதாரணமா நீங்க எப்பயும் செய்யற கார குழம்போ சாம்பாரோ இல்ல ரசமோ எது கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க இந்த சுரக்கா பொரியல் எப்படி செய்யலான்றத பாக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சு ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, ரெண்டு காஞ்ச மிளகாய், நல்ல ஒரு கால் கப் அளவுக்கு நிலக்கடல் எல்லாம் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் பச்சை வேர்க்கடல் எடுத்திருந்தேன், நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்து கொஞ்சம் ஆற விட்டு இது நல்லா வந்து கோர்ஸாக பொடி பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்க விடுங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கைந்தே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே இதில் 1 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. இதில் 1 தூள் மஞ்சள் தூள் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்கிற சுரக்காயை சேர்த்து கலந்து கொடுங்க. 1 கை தண்ணி தெளிச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். 1 கை தண்ணி தெளித்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா வந்து இந்த சுரக்காய் வெந்திருக்கும். கொஞ்சம் தண்ணி தீர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. நல்லா குக் ஆனதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை பீனட் பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி கொடுங்க. குறை குறைன்னு அரைச்சதுனால எவ்வளோ அழகாக செய்கிறது பாருங்கள். இதில் கூட்டாக இருக்குது பாருங்கள். சுரக்காய் பொரியல் நமக்கு இப்போ தயாராகிடுச்சு. சுரக்காய் பொரியல் இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிலக்கடலை, அதை வேர்க்கடலை எடுத்திருந்தோம் இல்லையா. வேர்க்கடலை, ஜீரகம், அப்புறம் 2 காஞ்சி மிளகாய் எடுத்து நல்லா வறுத்துக்கணும். வேர்க்கடலை நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணிடுறேன். உங்ககிட்ட வந்து நல்ல வறுத்த வேர்க்கடலையே இருந்தால் அதனையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்போ கூட கொஞ்சம் நீங்கள் வந்து லைட்டாக சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைங்க. நல்ல ரா பீனட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு நீங்கள் அரைச்சிங்களாம். நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும்னு இல்லை. நம்ம குறை குறைன்னு அரைக்கும் போது எப்படின்னா நமக்கு அதுக்கப்புறமா அந்த பொடியை நம்ம தூவும் போது அந்த டெக்ஸ்சர் நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த பொரியல். அதனால தான் நம்ம குறை குறைன்னு அரைச்சிக்கிறோம். செகண்ட் டிப், முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் நம்ம சேர்த்துருந்தோம். 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருந்தோம். அரைக்கிறதுக்கும் நம்ம 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயோ இல்லைன்னா காஞ்சி மிளகாயோ நீங்கள் குவான்டிட்டியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 30, சுரக்காய் வேகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர் சத்துள்ள வெஜிடபிள்னு சொன்னேன் இல்லையா, அதனால உங்களுக்கு வந்து தண்ணி சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. நல்லா நீங்கள் உப்பு சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதுலேயே உங்களுக்கு ஒரு மாய்ஸ்சர் இருக்கும். அதோடையே சேர்த்து நல்லா ஒரே ஒரு கை தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்காங்க. இந்த சுரக்காய் மட்டும் குயிக்காக வெந்துருங்க. அதில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப குழையாத அளவுக்கு கரெக்டாக வெந்து அதுக்கப்புறமா இந்த பொடியை தூவி இறக்கிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப நேரம் சுரக்காவே அப்படியே விட்டுட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும், அதுக்கப்புறம் உருவே தெரியாமல் ஆயிடும். அதனால நல்லா உங்களுக்கு அந்த கியூப் கியூபாக இருக்கும் போதே வெந்துருச்சுன்னா பாருங்கள். அதுக்கப்புறமா தண்ணி இல்லாத போது நீங்கள் இந்த பீனட் பொடியும் சேர்த்து போட்டு இறக்கிட்டிங்கன்னா இந்த பொரியல் தயாராகிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த சுரக்காய் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.